கேலி நான் அதுக்கு ரொம்ப நன்றி படம் நடத்துக்கிறேன். இப்பெல்லாம் வந்து ஒரு படத்தை நடத்து முடிச்சுட்டு அடுத்த அதே டேரக்டர் படம் பண்ணுறப்ப அதே ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்றது கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் எனக்கு வந்து தீபாவளி படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து எங்கள் டேரக்டர் இன்சாம் சார் கம்பெனியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தை அன்னையும் கூட நடித்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மனங்குட்டி பறவை தேசிங்க ராஜா இந்த படம் அடுத்தடுத்து எல்லா படத்தையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரெண்டாவது நம்ம சொன்ன நாங்கள் எது சொன்னாலும் எனக்கு பண்ணவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க. நான் எது சொன்னால் பண்ண மாட்டாங்க எதுவும் பேசிட்டு போயிடுறான்னு சொன்னீங்க. அதுமாதிரி நாங்கள் நடிக்கிறது நீங்களும் பண்ண மாட்டீங்க இல்லைங்களா? நாங்கள் எது நடிச்சா நீங்களும் வேணான்ட்டு இல்லை சரி வரா சரி வராங்கிறீங்க. எனக்கு எங்கள் அண்ணன் வந்து எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் மாதிரி எங்கள் ஊருக்கு இத்தனை மணிக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. 9 மணிக்கு போகணும், நாங்கள் 11 மணிக்கு போவோம். அது சேர்த்துக்கு டவு சொட்டி கல்வி முடிஞ்சுக்கிட்டு போவேன், சேர்த்து சட்டையை கட்டி தோலில் போட்டு போவேன், பைக்கிட்ட பற்றி அப்படி போட்டு உள்ளே போவாங்க எல்லாரும். இப்படி தான் இருக்கு நம்ம ரூல்ஸ் தங்கிற வாங்க வாங்க எல்லாம் படிங்க வச்சு உட்கார் 4 மணி எத்தனடா 4 மணி 8 சண்டாலா 7 டா 8 சார் 7 8 சரி சொல்லிட்டு போ ரெடி ஓகே 4 மணி 8 சொன்னால் கேளுங்கப்பா. இப்படி ஜாலியாக சரி கொடுத்து கடைசி அந்த பரிசப்பை எழுதி எல்லாமே கரெக்டாக பாஸ் ஆகிடும். அந்த மாதிரி அண்ணன் இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் அவங்களும் ஃப்ரீயாக விட்டு ஃப்ரீயாக நடிக்க விட்டு கடைசி ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்துருவார். இதே மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ங்க, வாய்ப்பு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த படம்ல பெற்று அடைஞ்சிட்டே இருக்கணும்னே. அப்புறம் ஹீரோ விக்கி சிவா விமல் கூட தான் நடிச்சு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு படம் விக்கி கூட போகிறோம், ஒரு பெரிய ஃபேமிலி. விக்கி நம்ம கூட எந்த அளவுக்கு பழுவாப்பில் அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனேன், ஹீரோ வந்துட்டாரான்னு, ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கார் அப்படின்னாங்க. நான் போய் ரெடி ஆகிட்டே இருந்தேன், டக்குன்னு கதை சத்தம் கிடச்சு, தட்டில் சத்தம் கிடச்சி மேலே வந்தார். சூரிய வணக்கம், வாழ்த்துக்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? படத்தில் ஒர்க் பண்ணோம், சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நான் கொஞ்சம் 4 படங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணியிருப்பேன், கொஞ்சம் ஆக்சிடென்ட் மாதிரி. இது கொஞ்சம் ஃபுல் காமெடி படமாக டைரக்டர் சொன்னார், கொஞ்சம் எனக்கு அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, எது லைட் அப்படி சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துங்க, கொஞ்சம் என் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன இருக்கு நீங்கள் ஜாலியாக வாங்க, அது எழுதி சார் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு விக்கியோட மேக்கப் மேன் சேகர் அண்ணே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு விடையாந்துட்டாரு. அண்ணன் அண்ணன் லைனில் இருக்காங்க பேசுங்க. யார் இன்னும் அண்ணன் லைனில் இருக்காங்க, ப்ரூஃப் அண்ணன் லைனில் இருக்காங்க, ப்ரூஃப் சார் என்ன நம்பி உங்கள்கிட்ட யாரும் பேசுகிறேன்னு சொன்னேன். சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், நல்லா இருக்கு தம்பி. ஏன் சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார். சரிப்பா சரிப்பா பார்த்துக்கோ, நம்ம தம்பி கொஞ்சம் 4 படம் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் வேறு பார்த்துருக்கோம், வேறு கலரில் பண்ணியிருந்தாப்புல கொஞ்சம் ஃபுல் கொஞ்சம் காமெடி படமாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், தம்பிக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி நடுக்கமாயிருச்சு. சரிங்க சார் நல்லா ஜாலியாக சேர்ந்து பண்ணிடுறேங்க சார் அப்படின்றோம். அதாவது தமிழ் சினிமாவுக்கே நடிப்பேனான்னு சொல்லிக் கொடுக்குற ஒரு பரம்பரை அது. அப்பேற்பட்டவர் வந்து நம்மகிட்ட வந்து எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க, நடிப்பு கூட எப்படி போய் யார் இருந்தாலும் ட்ரை பண்ணி நடிச்சிடலாம், ஆனால் அந்த பணிவுன்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அந்த பணிவை வந்து எனக்கு எத்தனை சொல்லிக் கொடுங்க அப்படின்றது உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிறோங்க. நீங்கள் எப்போ இப்படியே இருக்கிற விக்கே, இந்த மேல் மேலும் பெரிய பெரிய படங்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற விக்கே. அப்புறம் எங்கள் அண்ணன் அன்பண்ணன், அன்பண்ண அன்பு இருந்தாலே படம் பண்ணிடலாம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அன்பண்ணனே படம் பண்ணால் கண்டிப்பாக அது நல்ல படமாக தான் வரும். எல்லா படத்துக்கும் அண்ணன் பணம் போட்டிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எப்பவுமே அண்ணன் கனமாக இருக்கணும், அண்ணன் கனமாக இருந்தாலே நாங்கள்லாம் கொஞ்சம் லேசாக இருக்க முடியும். சிறைத்திவியா அவங்களோட ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் விஎஸ், அப்புறம் அடுத்த படம் ஜீவாவில் பண்ணி, இப்போ வரப்ப தமிழ் 90% பேசுகிறாங்க, நல்லாவே பேசுகிறாங்க. எங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறதே எழுதி புரியலை அப்படின்றாரு. நீங்கள் எதை சொல்கிறான்டாங்க புரியல, மிஸ் பேசாமல் இருந்தா அந்த பிள்ளை துளி தெளிவாக புரியலையா அப்படின்றாரு. நல்லா பண்ணிக்காங்க எங்கள் கேமராமேன் சுவச்சந்த சாமி சூப்பராக பண்ணியிருக்காரு. மனங்கட்டி பரவாயில்ல, அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்போ ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன கொஞ்சம் அழகாக காட்டியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். கூட நடித்தவங்க அண்ணன் ஜான் விஜய்ண்ணே, அவர் சார் சொன்ன மாதிரி காமெடியும் காமெடியும் பண்ணி வில்லத்தனமும் பண்ணியிருக்காரு. படத்தை அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு. கூட நடத்திய நண்பர்கள் திண்டுக்கல் சரவணே நல்லா பண்ணியிருக்காரு. டாடி எனக்கு ஒரு டவுட்டு டிவியில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு ஃபுல் படமாக கூட காமெடியான
கூட வந்திருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வரப்போ அவருக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கும். எங்கள் மியூசிக் டைரக்டர் இமான் அண்ணா ஒரு பெரிய தூண் இந்த படத்துக்கு, அண்ணாவுக்கும் தேங்க்ஸ். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.